ஹலோ வணக்கம் கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி போகிறோம்னா பப்ஜி மொபைல் 1.5 லீக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரேட்டாக பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் ஆல்ரெடி 1.5 அப்டேட் பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம்னா மேலே ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட்டோட லீக்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கல டிஎஸ் மோடுன்ற ஒரு நியூ மோட் வரப்போகுது. ஸோ அந்த மோட் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு ஹைடெக் டிரான்ஸ் ஐலாண்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரியர் ஏர் சமோனிங் டிவைஸ், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அர்பன் ஏரியாஸில் ஏர் ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஃப்ளேர் கன்னோ இல்லை ஏர் ட்ராப்போ எங்கே ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஏர் கன்வேவர் லான்ச்சர். இந்த ஏர் கன்வேவர் லான்ச்சர் வந்து எங்கெங்கே இருக்குன்னா அர்பன் ஏரியாஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் வர நம்மளால் வந்து போக முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது எப்போனா நம்ம ஜோன் அவுட்டில் இருக்கோம், ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த ஏர் கன்வேவர் யூஸ் பண்ணி நம்மளால் ஜோனுக்கு போயிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்டி கிராவிட்டி மோட்டார் சைக்கிள். அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஹைடெக் மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த மோட்டார் சைக்கிள் வந்து ஒரு லோ லெவல் ஆல்டிடியூடில் வந்து நம்ம வந்து கிரவுண்ட்லையும் அண்ட் வாட்டர்லையும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா பெட்ரோல் அண்ட் ப்ரொடக்ஷன் ராபாட். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் ரோபோட்டிக் டாக்ஸ் தான். இது வந்து மோஸ்ட்டாக அர்பன் ஏரியாஸில் தான் வந்து அவைலபிளாக இருக்குமா. அண்ட் இந்த ரோபோட்டிக் டாக்ஸை ஆக்டிவேட் பண்ணணும்னா அந்த என்டையர் ஏரியாலையும் ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி எங்கெங்கே வந்து ஹை லெவல் சப்ளைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியுமா. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாகுலர்ஸ். இந்த பைனாகுலர்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப லாங்கில் இருக்க எனிமீஸை ஸ்பாட் பண்ணி அண்ட் மார்க் பண்ண முடியுமா. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ வெப்பன் MG3ன்ற ஒரு லைட் மிஷின் கன் வரப்போகுது. அண்ட் இந்த கனுக்கு வந்து எந்த ஆமோ யூஸ் பண்ண போகிறோம்னா 7.62 ஆமோ தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கனில் வந்து போத் நம்ம ஸ்டேபிள் கண்டினியூஸ் ஃபயரிங்கும் இருக்குது அண்ட் ராபிட் ஸ்டார்ட் ஃபயரிங்கும் இருக்குது. அண்ட் இந்த கன் வந்து எப்போ கிடைக்கும்னா நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப்பில் தான் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு லைட் மிஷின் கன்னால் இது வந்து ஏர் ட்ராப்பில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரோபல்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். அண்ட் இந்த 1.5 அப்டேட்க்கு அப்புறம் வந்து த்ரோபல்ஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் வந்து நம்மளால் த்ரோ பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை இது வந்து ஒரு வீல் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து நம்ம த்ரோ இல்லைனா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா விக்டோரியா ஸ்டாச்சு. அண்ட் இந்த 1.5 அப்டேட்க்கு அப்புறம் நம்ம எந்த ஒரு மேட்ச் வின் பண்ணாலும் வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொடுத்துருவாங்களா. அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம டீமில் வந்து யார் MVP எடுக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு தனி ஸ்டாச்சு கொடுத்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் வந்து கொடுத்துருவாங்களா. அண்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெஷல் செலிப்ரேஷன் எமோட்ஸ் கேன் பி யூஸ் நியர் த விக்டோரி ஸ்டாச்சு. அண்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டு அப்புறம் அந்த ஸ்டாச்சு பார்க்கல நம்மளால் வந்து எமோட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த 1.5 அப்டேட்டில் எனக்கு கிடைச்ச ஒரு டீடைல்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.